Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் பகல் வேளையிலே ஜபிக்க கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இம்மட்டும் ஜபிக்க கிருபை செய்தார், தொடர்ந்து வசனம் தியானித்து ஜபிக்க கிருபை செய்வாராக. இந்த பகல் உபவாச ஜப கூட்டங்களிலே வேதாகம மலைகளை குறித்து தியானித்து ஜெபித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலே பேயோர் மலை என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். பேயோர் மலையின் காணுகின்ற சில அனுபவங்கள். எண்ணாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன், நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். பேயோரின் கொடுமுடி, கொடுமுடின்னு சொன்ன சிகரம், பீக், மலைகளில் சிகரங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இமயமலையிலே எவரஸ்ட் சிகரம், உயர்ந்த சிகரம், அதுதான் பீக் என்று சொல்லுகிறது. இதே மாதிரி அவன் அந்த மலையிலே ஒரு சிகரத்திலே அழைத்து கொண்டு போய் எப்படியாயிலும் பிலேயாம் இஸ்ரவேலரை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே முயற்சி எடுத்தான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த பிலேயாம் வாயை திறக்கும் பொழுதெல்லாம் ஆசீர்வாதம் வந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்த ஒரு அனுபவம் தான் இந்த பேயோர் மலையின் அனுபவம். இதை நான்கு காரியங்களாக நான் உங்களுக்கு சொல்லி நமக்காக, குறிப்பாக நம்முடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, சபிக்க வந்தவன் ஆசீர்வதித்த ஒரு அனுபவம் இந்த மலையிலே நடந்தது, அல்லது சாபம் ஆசீர்வாதமாக மாறின ஒரு அனுபவம் இந்த மலையிலே நடந்தது. உபாகமம் 23:5. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. மோசே இப்படியாக சொன்னார். அவன் சபிக்கத்தான் வந்தான், ஆனால் கர்த்தர் சபிக்க விடவில்லை. அவன் வாயை திறக்கும் பொழுதெல்லாம் தேவன் அவன் வாயின் மூலமாகவே ஆசீர்வதித்தார். இப்படியாக சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று சொன்னான். இன்றைக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் பலர் உங்களை சபிக்க விரும்புகிறார்கள், சபிக்கிறார்கள், உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார்கள், அப்படிப்பட்டவைகளை பேசுகிறார்கள். ஆனால் அவைகள் உங்களை பாதிக்காதபடி சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எனக்கு விரோதமாய், எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ, வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ யார் சபிக்கிறார்களோ, யார் தீய எண்ணம் கொள்ளுகிறார்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றி தரணும். அல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லவர். ரெண்டாவது, நான்கு முறை சபிக்க வைக்க முயற்சி எடுத்த பாலாக்கு தோற்று போன இடம் இந்த பேயோர் மலை. அதுபோல மூன்று முறை சபிக்க முயற்சித்த பிலேயாம் தோற்று போன இடம் இந்த பேயோர் மலை. அந்த பாலாக்கு ராஜா, மோவாபின் ராஜா, நாலு முறை அட்டெம்ப்ட் எடுத்தான். நாலாவது முறை இந்த பேயோர் மலையில வச்சுதான் அது முறியடிக்கப்பட்டது முழுவதுமாக. இந்த பிலேயாமும் மூணு தடவை அவன் முயற்சி தான் எடுத்தான். கடைசியில மொத்தமா அவனுடைய முயற்சியும் முறியடிக்கப்பட்டது இந்த பேயோர் மலையில் வைத்து. முதலாவது, எண்ணாகமம் 22:7 படிக்கிறோம். பாலாக் தன்னுடைய மூப்பர்களை
குறி சொல்லுவதற்கான கூலியுடன் பிலையாமை சந்திக்க அனுப்பினான். அப்ப குறி சொல்றதுக்குள்ள கூலி கையில கொடுத்து போய் அந்த பிலையாமை வைத்து இந்த ஜனத்தை சபிக்கணும் என்று சொல்லி. இது ஒரு வித மந்திரவாதம், ஒரு வித குறி சொல்லுதல், அந்த மாதிரி ஒரு முயற்சி தான். அதுக்கு கூலி கொடுத்து அனுப்புனான். அப்பொழுது அது வந்து பாலாக் ராஜாவுடைய முதல் முயற்சி. முதல் முயற்சி இந்த மூப்பர்களை அனுப்பினான், அல்லது பிரபுக்களை. அப்போ பிலையாம் வந்து ஆண்டவர் நோக்கி பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், நீ போகவும் வேண்டாம், நீ சபிக்கவும் வேண்டாம், அதை கேட்டுட்டு நான் வர முடியாதுன்ட்டான். அப்போ முதல்ல பிலையாம் முயற்சி எடுக்கலை, வேண்டாம் நான் வர முடியாது அப்படி நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆனால் பாலாக் சுமார்கள் ரெண்டாவது முயற்சி எடுத்தான். எண்ணாகமம் 22:15 வசனத்திலே, இன்னும் கனமுள்ள பிரபுக்களை, நல்ல கனவான்களாகிய பிரபுக்களை அதிகமான எண்ணிக்கையில் அனுப்பினான். மறுபடியும் பிலையாம்கிட்ட வந்தாங்க. வந்து எப்படியாவது நீர் வர வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அப்போ இந்த ரெண்டாவது அட்டம்ப்ட், பாலாக்குடைய ரெண்டாவது முயற்சி, அதில் வந்து பிலையாம் என்ன பண்ணிட்டான், திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நீ போ ஆனால் சபிக்காதே அப்படி சொன்னார். உடனே ஒரு அரைகுறை அனுமதி கிடைத்தது போல இவன் புறப்பட்டுட்டான். புறப்பட்டு போன வழியில் கழுதையுடைய கண்களை, வாயை கத்தர் திறந்தது, இவனுடைய கண்களை திறந்தது, அந்த தேவதூதன் குறுக்கிட்டது, இதெல்லாம் நடந்தது. ஆனாலும் போனான், போய் ராஜாவை சந்தித்தான். அப்பொழுது பாகாலின் மேடுகளிலே அவனை ஏறப்பண்ணி, அது 41 வசனத்தில் இருக்கிறது, பாகாலின் மேடில் ஏறப்பண்ணி 7 பலிபீடம் கட்டி பூஜை செய்து, அல்லது பலியிட்டு அவன் என்ன செய்கிறான், முயற்சி எடுக்கிறான். இது ராஜாவுடைய ரெண்டாவது முயற்சி, தீர்க்கதரிசியுடைய முதல் முயற்சி, அதில் நடக்கலை. அப்போ திரும்பவும் ஒரு முயற்சி எடுக்கிறான். அப்போ பாலாக் ராஜா சொல்கிறான், வாரம் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எண்ணாகமம் 23:14 பிஸ்காவின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். பிஸ்கான்னு சொல்லி அடுத்த ஒரு சிகரத்துக்கு அழைத்துட்டு போனான். அங்கே போய் 7 பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தி இப்போ நீர் சபியம் என்று சொன்னான். இது ராஜாவுடைய மூன்றாவது முயற்சி, பிலையாம் உடைய ரெண்டாவது முயற்சி. அப்பவும் முறியடிக்கப்பட்டது, அவனுக்கு சபிக்க முடியல. அப்புறம் பாலாக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. இருந்தாலும் வாரும் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தான் இந்த பேயோரின் கொடுமுடிக்கு கூட்டிட்டு வந்தான். எண்ணாகமம் 23:28 இது ராஜாவுடைய நாலாவது முயற்சி, பாலாக் ராஜாவுடைய 4th அட்டம்ப்ட், இந்த பீலையாமுடைய 3rd அட்டம்ப்ட். இதிலே மொத்தமாக கர்த்தரதை முறியடித்தார். அல்லேலூயா. அப்போ இதுல ஒரு காரியத்தை படிக்கிறோம். சிலர் நமக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வார்கள், திரும்ப செய்வார்கள், அதிகமான பிரபுக்களை அனுப்புறது மாதிரி அதிகமான வல்லமை உள்ள பிசாசுகளை அடுத்தடுத்து ஏவுவார்கள். இதெல்லாம் மந்திரவாதம் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியம்தான். இவனை ஒன்றில் தகர்க்க முடியலைன்னா அதை விட பலமானதை செய்வாங்க. அப்போ இந்த பாலாக் ராஜா மாதிரி ஆட்கள் காசு கொடுப்பாங்க, கொடுத்து இவனுக்கு விரோதமாக செய்யணும்னு சொல்லி அவனும் அடுத்தடுத்த முயற்சி எடுப்பான். இந்த பீலையாம் போன்ற மந்திரவாதிகளும் என்ன செய்வார்கள், அவர் தீர்க்கதரிசி, நான் சொல்கிறேன், இந்த மந்திரவாதிகளும் என்ன செய்வார்கள், முயற்சி எடுப்பார்கள். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பேயோர் மலையில் வச்சு கர்த்தரதை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டார், முறியடித்தார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அந்த பாகால் மேடு, பிஸ்கா கொடுமுடி எல்லாம் திரும்ப திரும்ப அட்டம்ப்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியாக கர்த்தரதை ஒட்டுமொத்தமாய் முறியடித்து போட்ட ஒரு இடம்தான் இந்த பேயோர் மலை. அல்லேலூயா. அதனால் நமக்கு இன்றைக்கு ஒரு பேயோர் மலையின் அனுபவம் வேண்டும் அல்லவா? சும்மா சும்மா மந்திரவாதம் பண்ணிகிட்டு இருக்கான், சும்மா சும்மா எலுமிச்சம்பழத்தை கொண்டு போடுறான், சும்மா சும்மா ரத்தம் தெளிச்சிட்டு போகிறான், ஏதோ பண்ணிட்டு போகிறான். நல்லா இருக்கும் பொழுது திரும்ப அடுத்த போராட்டம் வருது. இப்படியே பாகால் மேடு, பிஸ்கா கொடுமுடி எல்லாம் அனுபவிச்சுட்டே இருந்தால் அதுக்கு ஒரு முடிவு வேண்டுமே, அதுதான் இந்த பேயோரின் மேடு. அல்லேலூயா. இன்றைக்கு அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற ஜெபம் பண்ணோம். ரெண்டாவது, நமக்கு விரோதமாக மந்திரவாதமோ இல்லது சதித்திட்டமோ நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ அது வாய்க்காதே போகணும். அது இந்த பேயோரின் கொடுமுடியில் நடந்தது போல முறிய அடிக்கப்பட்டு போகணும். அல்லேலூயா. இப்போ தொழிலுக்கு விரோதமாக இருக்கலாம்,
பண பொருளாதாரத்துக்கு விரோதமா இருக்கலாம், நல்ல குடும்பத்துக்கு விரோதமா இருக்கலாம், சுகத்துக்கு விரோதமா இருக்கலாம், எல்லாம் மனசுக்கு விரோதமா எல்லாம் பண்றாங்க. அதனால எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போக, முறியடிக்கப்பட இன்றைக்கு ஒரு கட்டறுத்தலும் ஒரு ஜெயமும் உண்டாக ஜெபிக்கும். மூன்றாவதாக இந்த பேயோர் மலையின் அனுபவம் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, சாபம், மந்திரவாதம், குறி சொல்லுதல் ஆகியவை அணுகாமல் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் வேணும். அடிக்கடி அந்த பாதிப்புக்குள்ள ஆகி கஷ்டப்பட்டு போராடி எழும்பி திரும்பவும் பாதிக்கப்பட்டு, இது வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இருக்காது, ரொம்ப கஷ்டம் நிறைந்த ஒரு பாதை. ஆனால் கர்த்தர் இதுக்கு ஒரு பாதுகாவல் வளையத்தை நமக்கு வச்சிட்டாருன்னா அது ஒன்றும் நம்ம பக்கத்திலே வராது. அல்லேலூயா. அப்படி ஒரு அனுபவம் அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு அப்படி தான் வச்சுருந்தார் ஆண்டவர். இவன் என்ன தான் பண்ணினாலும் இஸ்ரவேலுக்கு அது என்ன செய்யாது, வராது. அப்படி ஒரு அழகான பாதுகாவலை ஆண்டவர் வைத்திருந்தார். இப்போ சாபத்தை பொறுத்த மட்டும் நீதிமொழிகள் 26:2, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது, நம்ம வாழ்க்கையில் வந்து தங்காது. இந்த அடைக்கலான் குருவி அலைந்து திரியது போல் அந்த சாபம் போயிடும். இந்த தகைவிலான் குருவி பறந்து போவது போல் அந்த சாபம் என்ன செய்திடும், போயிடும். இப்படி ஒரு அனுபவம் இருக்கணும், அது வந்து நம்ம மேலே தங்கக்கூடாது. அந்த குருவி அல்லது அந்த சாபம் வந்து நம்ம மேலே என்ன செய்யக்கூடாது, தங்கக்கூடாது. இப்படி ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங், ஒரு அனுபவம் ஆண்டவர் நமக்கு தரணும். எங்கேருந்து என்ன நடந்தாலும் யார் சாபம் போட்டாலும் இங்கே வந்து அது தங்காது, அது கிரியை செய்யாது. அப்படி ஒரு பாதுகாவல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி மந்திரவாதம், குறி சொல்லுதல். எண்ணாகமம் 23:23, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த வார்த்தையை சொன்னதே பிலையாம் தான், அவன் வாயிலிருந்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உரைத்தார். அவனே சொல்லிட்டான், நான் என்ன சபிக்க முயற்சித்தாலும் வேற யார் வந்து சபித்தாலும் மந்திரவாதம் செய்தாலும் குறி சொன்னாலும் யாக்கோபுக்கு விரோதமா என்ன கிடையாது, ஒரு மந்திரவாதம் இல்லை. இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமா ஒரு குறி சொல்லுதல் இல்லை. அது ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் நடக்காது, என்னதான் செய்தாலும் நடக்காது. அதுதான் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பாதுகாவல். அல்லேலூயா. அதே மாதிரி இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார், நமக்கும் ஒரு பெரிய பாதுகாவல். எவன் தான் என்னதான் பண்ணட்டுமே அது ஒன்றும் என்ன செய்யாது, வராது, தொடாது, அணுகாது. அல்லேலூயா. இஸ்ரவேலில் இன்னைக்கு கூட ஒரு அயன் டோம் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த அயன் டோம் சிஸ்டம்னு சொல்லும்போது எதிரி நாடுகள் ஏவி விடுகிற ஏவுகணைகளை அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிருந்து ஏவுகணை போய் அதை வானத்திலே அடித்து ஒன்றுமில்லாமல் பஸ்பமாக்கி விடும். இங்கிருந்து போர் வீரன் பார்த்து பார்த்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக். அது எவ்வளோ ஸ்பீடில் வருது, என்ன மாதிரி வருதுன்னு இதே இந்த மெஷினே அதை கணக்கிட்டு டக்குன்னு அடிச்சிடும். இப்போ கூட அந்த பாலஸ்தீனிய படைகள் ஒரு நாளைக்கே எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை விட்டாங்க, அத்தனையும் அடித்தான், ஒன்று ரெண்டு தான் விழுந்தது, பாக்கி அவ்வளவும் அடித்தாங்க. இதில் அயன் டோம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் இது பாருங்கள். அப்போது இந்த மாதிரி இப்போவுமே இஸ்ரவேலுக்கு இருக்கு. ஆண்டவர் எப்போவுமே இஸ்ரவேலுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பை வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நாம் குறிப்பாத்து குறிப்பாத்து அடிக்கிறது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே செதறி போயிடும். ஒவ்வொரு மந்திரவாதமும் இப்படி இருக்குது, அந்த போராட்டம் இப்படி இருக்குது, அதுக்காக ஜபம், அதுக்காக ஜபம், அப்படி இல்லை, அது தானாக அங்கே போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்படி ஒரு பாக்கியத்தாண்டவர் நமக்கு வச்சுருக்கிறார். சாபம் உன் மேலே தங்காது, மந்திரவாதம் உன் மேலே பலிக்காது, குறி சொல்லுதல் உனக்கு நடக்காது, அதுதான். ஆனால் இதே இஸ்ரவேலை பற்றி பிந்தின நாட்களில் தீர்க்கதரிசி நினைக்கிறேன் எசேக்கியேல் அல்லது எரேமியா, கரெக்டாக ஞாபகம் இல்லை, அங்கே சொல்லியிருக்கார், நான் உனக்கு விரோதமான மந்திரவாதத்தை அனுமதிப்பேன்னு சொல்லியிருக்கார். அப்போது ஆண்டவர் வச்ச பாதுகாவல்னால தான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, குறி சொல்லுதல் கிடையாது. அவரே விட்டு கொடுத்தாருனா எல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை,
நாம கவனமா இருக்கணும், ஆண்டவருக்குள்ள இருக்கணும், ஆண்டவருடைய அந்த கிருபை நம்ம மேல இருக்கணும். இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. அந்த கிருபையை இழந்துகிட்டு சும்மா அந்த வாக்குத்தத்தத்தை சொல்றதுனால ஒரு விஷயம் இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மந்திரவாதத்துக்கெல்லாம் விரோதமா ஜெபிக்கவே கூடாது, ஏன்னா அது இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லி இருக்கு. இல்லை தான், ஆனா எல்லாருக்கும் அது இல்லையே. சிலர் அந்த பாதுகாவல இழந்து மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்ப அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? ஜெபிக்கணும். நல்ல ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஆகாயத்துல பேசுற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. அது இல்லை என்பது நமக்குள்ள ஒரு பாக்கியம், கிருபை. ஆனா சிலருக்கு அது வந்துருது, வந்து போராடுது. அப்ப அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை கர்த்தர் இவர்களுடைய கிரியைகள் பிடிக்காம விட்டு கொடுத்துருக்கலாம் போராட்டத்துக்கு, அல்லது சோதனையாகவும் கொடுத்துருக்கலாம், சொல்ல முடியாது. நாம நியாயம் தீர்ப்பதற்கு இல்லை. சில வேளை யோபுவையே சாத்தான் போய் சோதனை சோதிக்காண்ட சாத்தான் கையில கொடுத்துட்டார்ல, அது மாதிரி சில காலம் கொடுக்கலாம். ஆகவே ஜபம் தேவைப்படுகிறது, அதுதான் நான் சொல்றேன். ஆனால் நாங்கள் ஜபிக்கவே மாட்டோம்னு ஆகாயத்துல சிலம்பாடிக்கிறவங்கள மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஜபிக்கணும், துரத்தணும், ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. அதே நேரத்தில் இப்படி ஒரு பாக்கியம் இருக்கு. அந்த கிருபையை நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபை இருக்கும் பொழுது ஒன்றும் வாய்க்காது. அல்லேலூயா. சரி, நாலாவது இன்னொரு அனுபவம், சாப காரணர் ஆகாமல் நம்மை காத்து கொள்ளும் அனுபவம். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. ஆனா நம்மளே வர்த்திக்கிடுவோம் சில சமயம். சாபத்துக்கு நம்ம காரணம் ஆயிட்டோம்னா சாபம் வரும். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, ஆனா காரணத்தோடு இட்ட சாபம் அப்ப என்ன செய்யும்? தங்கும் தானே? அதுதான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, நம்ம அதுக்கு வழி திறந்து போட்டோம்னா அது வரத்தான் செய்யும். ஸோ இது இல்லாம நம்மை காத்து கொள்ள வேண்டியதும் கவனம் தேவை. கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தான் நமக்கு வச்சிருக்கிறார். அதே வேளை நம்ம பகுதியிலையும் நம்ம என்ன செய்யணும்? கவனமா இருக்கும். இப்ப சாபத்தை குறித்து பார்க்கும் பொழுது நமக்கு இன்னைக்கு ஜபம் தான் பிரசங்கம் இல்லை, நல்ல பாயிண்ட்ஸை மட்டும் சொல்றேன். உபாகமம் 7:25 சொல்லி இருக்கிறது, அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவறுப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. விக்கிரகங்கள், விக்கிரகத்தை உன் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? கொண்டு போக கூடாது. தேவநாயகி கர்த்தருக்கு அருவறுப்பு. அப்போ நீயே ஒரு விக்கிரகத்தை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா சாபம் உனக்கு என்ன செய்யறது? வருகிறது. நம்ம சாப காரணர்களா இருக்கக்கூடாது, சாபத்தை வருத்துகிறவர்களா இருந்துடக்கூடாது. அந்த முந்தின வசனம் இதெல்லாம் வாசித்தா இன்னைக்கு பெரிய பிரசங்கம் ஆயிடும். நான் பாயிண்ட தான் சொல்றேன். உபாகம 7:25-26, விக்கிரகத்தை விக்கிரகம் சம்பந்தப்பட்டதும் உன் வீட்டில் கொண்டுறாத, அது சாபத்துக்குள்ளாக்கிடும். ஆகான தெரியும், எரிகோவில் ஆண்டவர் இதெல்லாம் சாபத்தீடுன்னு சொன்னார். அதை கொண்டு தன் வீட்டுக்குள்ள வச்சான், அவன் வீடும் அழிஞ்சுது, எல்லாம் அழிஞ்சது. இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய தோல்விக்கு அவன் காரணமா மாறிவிட்டான். சவுல் மீதியானியருடைய இதை ஒன்றும் எடுக்கக்கூடாதுன்னு சவுலுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதெல்லாம் சாபம். அவன் அதில் ஆடு மாடையும் கொளுத்ததையும் கொண்டு வந்தான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சங்கடம், ராஜ்யபாரமே நிற்கலை. ஆகவே சாபத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது? விலை கொடுத்து வாங்குற மாதிரி பண்ணிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கும். ரெண்டாவது நீதிமொழி 3:33, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கம் இருக்கவே கூடாது, வீட்டிலும் சரி எங்கேயும் சரி. துன்மார்க்கம் ரொம்ப துணிகரமாக தப்பு செய்கிறது, பாவம் செய்கிறது, அக்கிரமம் செய்கிறது, அடுத்தவனுக்கு விரோதமாக செய்கிறது, இதான் துன்மார்க்கம். துன்மார்க்கம் வந்தாச்சுன்னா சாபத்துக்கு வாசல் திறந்த மாதிரி ஆச்சு, அது வந்துடும். ஏன்னா இந்த துன்மார்க்கத்தினால பாதிக்கப்பட்டவன் கண்ணீர் விடுவான், அது இந்த நபர் வீட்டில் சாபமாக வரும். இந்த துன்மார்க்கத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் பெருமூச்சு விடுவார்கள், வேதனைப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், அத்தனையும் சேர்ந்து இந்த ஆளுக்கு வீட்டில் என்னதான் வந்துடும்? சாபம். இப்போ இதுதான் நம்ம கவனமாக இருக்கணும். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, ஆனால் நாமே அதுக்கு காரணத்தை வருத்தி கொடுக்கக்கூடாது. அது மாதிரி விபச்சாரம், எரேமியா 23:10, தேசம் விபசாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. விபசாரம் வந்தால் அங்கே சாபம் தானாக வரும், அது வீட்டுக்குள்ளே ஆனாலும் சரி, நாட்டுக்குள்ளே ஆனாலும் சரி.
ஒரு நாடு சாபத்தால் நிறைந்திருக்கிறதுனா அது விபசாரத்தால் நிறைந்திருக்கிறதுனால அது சாபத்தால் நிறைந்திருக்கிறது. ஆகவே இந்த விபச்சாரம் என்பது வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அடுத்தது ஏசாயா 24:5-6, நியாயப்பிரமாணங்களை மீறுகிறவர்கள், கட்டளையை மாறுபாடாக்குகிறவர்கள், நித்திய உடன்படிக்கையை முறிக்கிறவர்கள், இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. சாபம் எதனால வருது? நியாயப்பிரமாணத்தை மீறினால் சாபம் வரும். கர்த்தர் தந்திருக்கிற வசனத்தின் பிரமாணம். கட்டளையை மாறுபாடாக்க கூடாது. கர்த்தர் தந்திருக்கிற கட்டளைகள், உபதேச சட்டங்கள், மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், அபிஷேகம் போன்றவைகளை மாறுபாடாக்காத, உபதேசத்தை குழப்பாத, உன் மேல சாபம் வரும். நித்திய உடன்படிக்கையை முறிக்கக்கூடாது. கர்த்தரோடு உள்ள உடன்படிக்கை, கணவன் மனைவி விவாக உடன்படிக்கை, இனி அதுக்கு கீழே தொழில் விஷயமாக பார்ட்னர்ஷிப் உடன்படிக்கைகள் இருக்கிறது, சொத்து வாங்கல் விஷயமாக பல உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் இருக்கிறது. தேவனோடு செய்கிற உடன்படிக்கை, மனுஷனோடு செய்கிற உடன்படிக்கை எதை என்ன செய்யக்கூடாது? முறிக்கக்கூடாது. அதில் சாபம் வரும் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது, கெட்டவைகளை கர்த்தருக்கு பலி செலுத்தினால் சாபம் வரும். மல்கியா 1:14, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். உன் கையில் நல்லதை வச்சுட்டு அதை உனக்குன்னு வச்சுட்டு அதில் குறைஞ்சதை கொண்டு தேவனுக்கு காணிக்க செலுத்தினால் ஆசீர்வாதம் வராது, சாபம் வரும். சாதாரணமாக கூட நம்ம இதில் என்ன வேலட், மணி பர்ஸ், இதில் ஒரு 400 நோட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம ஒரு காணிக்க போடணும்னா அதில் உள்ளதில் அழகான நல்ல 100 நோட்டை எடுத்து தான் என்ன செய்யணும், காணிக்க போடணும். அதில் நல்ல நோட்டை நமக்கு வச்சுட்டு கிழிஞ்ச நோட்டை தூக்கி அல்லது அழுக்கு பிடிச்ச நோட்டை தூக்கி என்ன செய்யக்கூடாது, காணிக்க போடக்கூடாது. கத்தரை கனம் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம கத்தரை கனம் பண்ணுறோன்னா உள்ளதில் பெஸ்ட்டை தான் என்ன செய்யணும், கர்த்தரை கொடுக்கணும். ஒரு சாதா சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கறது எப்படி இருக்கணும், கனமானதாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு நம்ம கொடுக்குறோம். சில சொல்லுவார்கள், இந்த பையன் ஒன்றும் படிக்காம இல்லை, ஊழியத்துக்கு சேர்த்துக்கிடுவீங்களா, இவனுக்கு சரீரத்துக்கு இனி ஒன்றும் முடியாது, இவனை ஜெப வீட்டில் கொண்டு விட்டுறட்டா, இது என்னது? கர்த்தருக்கு இப்படியா கொடுக்கு? நமக்கு முடியலன்னு சொல்லிட்டு அதை கொண்டு யாருக்கு கொடுக்கதான், கர்த்தருக்கு கொடுக்கறதா, சரியில்லாத காரியம். அதனால இந்த வசனம் ரொம்ப நமக்கு இதாக இருக்கு. அதில் என்ன வந்துருமா, ஆசீர்வாதம் வராது, மாறாக என்ன வந்துருமா, சாபம் வந்துருமா. ஸோ எந்த ஒரு காணிக்கையோ ஆராதனை பலி எல்லாம் அப்படி தான். நம்ம கர்த்தருக்கு செலுத்துறது, ஒரு உதட்டிலேருந்து ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் அது ஒரு உறங்கி போன ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கூடாது. ஒரு உற்சாக பலியை தான் என்ன செய்யணும், கர்த்தருக்கு செலுத்தணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடினாலும் சும்மா அப்படி ஒரு முனங்கல் முனங்கி முனங்கி அப்படி ஒரு பாட்டு, அது ஒரு சரியான பலி அல்ல. ஆண்டவர் செலுத்துறது உற்சாக பலியா இருக்கணும். அல்லேலூயா. பாட்டானாலும் துதியானாலும் ஆராதனை ஆனாலும் நல்லதை செலுத்துவோம், நல்லதை செலுத்துவோம். ஆமென். ஓகே, கெட்டதை செலுத்தக்கூடாது. அடுத்தது, காணிக்கைகளை தவறாக பயன்படுத்துகிறது சாபத்தை கொண்டு வரும். 1 Samuel 3:13, ஏலியின் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணினார்கள். எப்படி வரப்பண்ணாங்க? ரெண்டு மோசம் செய்தாங்க. ஒன்று, காணிக்கைகளை தவறாக பயன்படுத்தினாங்க. இன்னொன்று, வேசித்தனம் செய்தார்கள். ஆசாரியர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் இறங்கினதுனால ஒட்டுமொத்தம் சாபம் உண்டாயிற்று. அப்போது சாபத்துக்கு நம்ம வழியை திறக்கக்கூடாது. ஊழியம் செய்கிறவர்கள் காணிக்கைகளை மிகுந்த தேவ பயத்தோடு உண்மையோடு அததற்கு நேர்த்தியாய் செய்து வர வேண்டும். இல்லாட்டா நம்ம மேலேயும் சாபம் வரும், ஊழியத்து மேலேயும் குறைச்சல் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, ஆசாரியர்கள் தேவனை மதிக்காமல் இருந்தால், காணிக்கையை மதிக்காமல் இருந்தால், கர்த்தருடைய பந்தியை மதிக்காமல் இருந்தால் சாபம் வரும். மல்கியா 2:1, இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தாமலும் இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை. இப்போ மல்கியா அதிக அந்த தீர்க்க தரிசனமே அதிகமாக கர்த்தருடைய ஊழியர்களை பற்றினது.
எல்லாருக்கும் அது தேவைதான். நமக்கு எல்லாருக்கும் எச்சரிப்புக்கு தேவை. இங்க சொல்லி இருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாருங்க, கனம் பண்ணணும் கர்த்தர். கனம் பண்ணாவிட்டால் நீங்கள் உங்களுக்கு சாபத்தை வருத்துவீர்கள். ஏழாம் வசனத்துல காணிக்கைகளை பற்றி, பீடத்திலே செலுத்தக்கூடிய அப்பம், இவைகளை பற்றி கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்தாம் வசனத்திலே கூலிக்கு வேலை செய்யக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு தான் ரெண்டாம் அதிகாரத்துல இதை சொல்றாரு. நீங்க இதை சிந்தியாமலும் கேளாமலும் அப்படியே போவீங்கன்னா கடைசியில உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதமா என்னதான் மாறும், சாபமாக மாறும். இப்ப இதுல முக்கியமான விஷயம், ஊழியர்கள் நம் இன்னைக்கு இந்த விஷயத்தை உங்க மனசுல நல்லா எடுத்துக்கங்க. பிதாவை நீங்கள் எவ்வளவு கனம் பண்றீங்க. அடுத்தது கர்த்தருடைய காணிக்கை, ஆராதனை, பலி போன்ற விஷயங்கள்ல எவ்வளவு கனம் பண்றீங்க. மூன்றாவது, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அந்த கூலியின் மேல் நோக்கம் இருக்கிறதா. இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, மாறாக சாபத்தை கொண்டு வந்துடும். இன்னும் இருக்கிறது ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். இப்படிப்பட்ட தவறுகள் செய்யும் பொழுதுதான் சாபம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13-14, நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள், ஏன் என்று கேட்கிறீர்கள். 14 வசனம், நீ உன் மனைவியை நல்லபடியா நடத்தல, உன் மனைவிக்கு துரோகம் பண்ற. அப்ப ஊழியர்கள், கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணக்கூடாது. ஊழியர் பிரசவம் பண்ணிருப்பார், மனைவி அழுது கொண்டே இருப்பார். ஊழியர் மனைவி நினைத்து அழுது கொண்டே இருப்பார். இப்படி கண்ணீரினாலும் பெருமூச்சினாலும் என் பீடத்தை நிரப்புகிறீர்கள், ஏனென்று கேட்கிறீர்கள். நீ உனக்கும் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமான அவளுக்கு நீ துரோகம் பண்ணாய். பாருங்க, குடும்ப வாழ்க்கை சரியா இருக்க வேண்டும். இப்படி நிறைய எச்சரிப்புகள். ஸோ ஒரு ஜப நாள் ஆனதுனால நான் என் பைபிளில் இருக்கிறதெல்லாம் சொல்லுகிறேன். யாருக்கு எது தேவையோ அதை எடுத்து தேவ சமூகத்தில் ஜபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கணவன் மனைவியாக ஊழியம் செய்கிறவர்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டு பேரும் ஊழியத்தில் ஒரு மனமாக இருக்கணும், சந்தோஷமாக நிற்கணும். ஒருத்தர் ஊழியம் செய்துட்டு இன்னொருத்தர் என்ன செய்கிறது, அழுது அல்லது ஒரு சுருங்கின அனுபவத்தில் இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமல்ல. என் பீடத்திலே அந்த அழுகையும் பெருமூச்சும் வரக்கூடாதுங்கிறார். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக கள்ளப்போதகங்கள். 2 பேதுரு 2:1 வசனம் அதுல சொல்லியிருக்கு, கள்ளப்போதகர்கள் அவர்களை பற்றி தொடர்ந்து சொல்லி வரும்பொழுது 14 வசனத்திலே, அவர்கள் பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். கள்ளப்போதகங்கள், கள்ளப்போதகர்கள், இது போயாச்சுன்னு சொன்னா அது சாபத்தின் பிள்ளைகள் என்று பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நிறைய இப்படி பரவி வருகிறது. நிறைய பேர் இதுல வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. நாம் கவனமா இருக்கணும். அவங்களுக்காக ஜெபிப்பதோடு நாம் வஞ்சிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும்படியும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னா காலம் மோசமான காலம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் நான் எத்தனை சொன்னேன், ஒரு 8 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாபத்தின் காரணங்கள் இல்லையா, சாபத்தின் காரணங்கள். இது நான் சொல்லும் பொழுது யாருக்கு எது உள்ளத்திலே தொட்டதோ, யாருக்கு எது தேவையோ அதை வச்சு நம்ம ஜோம், அதை வச்சு ஜோம் பண்ணோம். விக்கிரகங்கள், துன்மார்க்கம், விபச்சாரம், தேவனுடைய நியாயப்பிரமாண உடன்படிக்கைகளை மீறுகிறது, கெட்டதை அல்லது ரெண்டாம் தரமானதை கர்த்தருக்கு செலுத்துவது, காணிக்கைகளை தவறாய் பயன்படுத்துவது, அப்புறம் தேவனை மதிக்காமல் காணிக்கையை மதிக்காமல் பந்தியை மதிக்காமல் நடப்பது, குடும்ப உறவை மதிக்காமல் நடப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது கள்ள போதனைகள். இவைகள் எல்லாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருமா, சாபம் வந்துருமா. அப்போ சாபத்திற்கு நாம் காரணராய் மாறாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டியதும் அவசியம். கடைசியாக ஒன்றை சொல்லி ஜெபிப்போம். சாப விமோசனம். ஏதோ ஒரு காரியத்துல நான் சாபத்துக்குள்ள ஆயிட்டேன்,
எனக்கு நல்லா புரியுது, எவ்வளவு நான் ஜோம் பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு கட்டறுத்தல் வரல, நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் எனக்கு அதுக்கு மேல எழும்ப முடியல, அப்ப அங்க ஒரு சாப கட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து விமோசனம் என்ன, விடுதலை என்ன? ஒன்று கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. எந்த சாபமா இருந்தாலும் சரி, நான் இப்போ ஒரு 8 காரியம் சொன்னேன், இந்த 8ல ஏதோ ஒன்றின் மூலம் அந்த சாபமா இருக்கட்டுமே, எந்த சாபமா இருக்கட்டும், ஒரு பாதிக்கப்பட்டவன் போட்ட சாபமா இருக்கட்டும், ஒரு மந்திரவாதி பண்ணின கிரியா இருக்கட்டும், சாபமோ மந்திரவாதமோ எதுவா இருக்கட்டும், ஆனால் இயேசுவிடத்தில் நம்மை தாழ்த்தி நாம் நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்து ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய வசனத்தின்படி சகையு செய்த மாதிரி நம்மால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நான் நன்மை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து நாம் இன்னைக்கு ஜெபித்தோம்னா, அந்த இருதயம் திறந்த உண்மையான ஜெபத்தினால் எந்த சாபமும் கல்வாரியின் ரத்தத்தால் இன்றைக்கு கழுவி மாற்றப்படும். அல்லேலூயா. அல்ல, சந்தேகமே கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது இம்மையிலே சாப விமோசனம் கல்வாரி இரத்தத்தினால். மர்மையிலே வெளிப்படுத்தல் 22:3 சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இராது. அல்லேலூயா. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். புதிய எருசலேமை பற்றி சொல்லி இருக்கிறார், அங்கே ஒரு சாபமும் இராது. நாம் இனி போக போகிற நித்தியம் சாபமே இல்லாத இடம், நிறைவான ஆசீர்வாதம் உள்ள ஒரு பட்டணத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இந்த சாப விமோசனம் பெற்றவர்கள். இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிறகும் சில தவறுகள் வாழ்வில் வந்திருக்கும் என்றால் இந்த நாள் அதற்குரிய நாள், இந்த வேளை அதற்காக ஜெபித்து ஜெயம் பெறுகிற வேளை. கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய காரியம், எந்த சாபம் எனக்குள் இருந்தாலும் அது முறித்து மாற்றப்படணும். பேயோர் மலையிலே சிகரத்திலே அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமான 4வது முயற்சி, 3வது அந்த தீர்க்க தரிசியுடைய 3வது முயற்சி கம்ப்ளீட்டாய் முடிவு கட்டப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம், முடிந்தால் முழங்கால் படியிடுவோம், கொஞ்சம் முழங்கால்ல யுத்தம் பண்ணுவோம். முதலாவது தவறுகள் இருந்தால் திருந்திக் கொள்வோம், அப்பதான் நம்முடைய போராட்டத்துல ஜெயம் வரும். ஆகவே முதலாவது நான் 4வது பாயிண்ட தான் சொல்லணும். ஒருக்கா ஞாபகப்படுத்துறேன், எல்லாரும் கண்களை மூடி, ஏதோ நம்ம வாசலை திறந்து போட்டுட்டோமா, ஏதா விக்கிரகம் சம்பந்தமான காரியத்துக்கு நம்ம வீட்டுல இடம் உண்டாயிட்டா, கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆவியானவர் தெளிவா காட்டுவார். நான் இந்த பாயிண்ட சொல்லும் பொழுது நீங்க உண்மையா ஒரு தியானத்தோட பரிசுத்த ஆவியினுடைய அந்த வழிநடத்துதலை கேட்கிறவர்களாய் காணப்படுங்க, உள்ளத்தை திறந்து வைங்க, கரெக்டா காட்டி தருவார். உங்க வீட்டுல ஒரு பொருள் இருக்குன்னா அதை கரெக்டா காட்டி தருவார் உங்க மனசுல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதாவது விக்கிரகமோ விக்கிரகம் சம்பந்தமானதோ சாபத்துக்கு எதுவானது அது உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கா? ஹல்லேலூயா. தியானித்து ஜெபிங்க கொஞ்ச நேரம், அப்பதான் நம்ம கண்டுபிடித்து வெற்றி எடுக்க முடியும். ஏதா துன்மார்க்கத்தனம் இருக்கிறதா, அடுத்த ஆளை கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தினது, பலத்தை காட்டி கஷ்டப்படுத்தினது, அதிகாரத்தை வச்சு கஷ்டப்படுத்தினது, பணத்தை வச்சு கஷ்டப்படுத்தினது, ஏதோ நமக்கு இருந்த ஒரு பலத்தை வச்சு, ஆணோ பெண்ணோ பெரியவரோ சிறியவரோ யாரையாவது நம்ம கஷ்டப்படுத்தி இருக்கோமா? அது சாபத்துக்கு வாசலை திறந்துருமே. ஹல்லேலூயா. நல்லா தியானித்து கண்டுபிடித்து அதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்போ கர்த்தரும் மொத்தமாக சாபத்துக்கு முடிவு கட்டிடுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விபசாரம் வேசித்தனம் இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு கிரியைகளாவது இருக்கிறதா, வீட்டுக்குள்ள வேலை செய்கிற இடத்துல போக்குவரத்தில் பழகிற அந்த வட்டங்களிலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த சிந்தனையே ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சிந்தனையில் பாவம் கற்பந்தரித்து செயலாய் மாறுகிறது.
ஹலெலூயா ஹலெலூயா. சாபத்துக்கு ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்கக்கூடாது. இந்த வாசல்கள் சரியாய் அடைக்கப்பட்டிருக்கணும், பலகணிகள் சரியாய் அடைக்கப்பட்டிருக்கணும். ஹலெலூயா. சோதரம் சோதரம் சோதரம், கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை மீறி இருக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஆவியானவரே இந்த வேளையில் எங்களுக்கு உணர்த்தும். வசனத்தில் எதுக்கு நாங்கள் இன்னும் கீழ்ப்படியில்லை, எதை மீறி நடக்கிறோம்? ஆதாமும் ஏவாளும் உம்முடைய நியாய உம்முடைய கட்டளையை மீறி ஆசீர்வாதமான ஏதேனை இழந்து முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிற சபிக்கப்பட்ட பூமியில் வந்துட்டார். பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொன்னார். பயங்கரமான சாபத்துக்குள்ள வந்துட்டாங்க. எங்களிடத்தில் ஏதாவது தவறு இருந்தால் இப்பொழுது உணர்த்தி தரும்படி கெஞ்சுகிறோம். கட்டளையை மாறுபாடாக்காதீங்க. வேறுபாட்டின் உபதேசத்தை மாறுபாடாக மாற்றுகிறவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் உண்டு. துணிந்து வசனத்துக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்க. உங்கள் வசதி போல எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்காதீங்க, விளக்கங்கள் கொடுக்காதீங்க. உங்கள் விளக்கம் வசனத்துக்கு ஒத்து இருக்கணும். ஹலெலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பந்தி. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்து இருக்கணும். தேவையில்லாமல் பேசி நாம் ஏதோ மாற்ற முயற்சிக்கக்கூடாது. எந்த உபதேசம்னாலும் சரிதான், கவனமாக இருப்போம், கர்த்தருக்கு பயந்து இருப்போம். உடன்படிக்கைகளை முறிக்காதீங்க. ஞானஸ்நானம் என்பது கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை. கர்த்தரு பிரியமா நடப்பேன்னு செய்த உடன்படிக்கை, வாழ்நாள் கால உடன்படிக்கை. ஹலெலூயா. விவாக உடன்படிக்கை, அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி, தொழில் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்ன ஒப்பந்தங்கள், ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருந்தா கூட அதில் கரெக்டாக இருக்கும். ரெக்கார்டில் இல்லை, எழுதலை, சாட்சி கையெழுத்து வைக்கலை, பதிக்கலை. ஆனால் நான் சொன்னேன், வாயை திறந்து இந்த ஆளுக்கு நான் இதை தருவேன்னு சொன்னேன், அதை மாற்ற மாட்டேன். ஹலெலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏதாவது ரெக்கார்ட் இருந்தால் கொண்டு வா பார்க்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சொன்னது நமக்கு தெரியும் இல்லை. சொன்ன வாக்கு மாறக்கூடாது, சொல் தவறக்கூடாது. ஹலெலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா சோமனுங்க. இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் இருக்கும்போது தான் இந்த சாபத்துக்கு வாசல் திறக்குது. அதே உள்ள வச்சுட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது வெளியே போகாது, விடுதலை வராது. அதுல திருந்திட்டு ஜோம் பண்ணி பாருங்க, பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. கெட்டதை கர்த்தருக்கு செலுத்துவது, இரண்டாம் தரமானதை கர்த்தருக்கு செலுத்துவது. இப்படி ஏதாவது நடந்திருக்கா? மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா உங்களை கனம் பண்ண தவறிட்ட ஆண்டவரே, ஸ்தோத்திரம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. முதல் தரமானதை உங்களுக்கு கொடுப்பேன். ஹலெலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். காணிக்கைகளை கையில் வாங்கி ஸ்தோத்தரிக்கிற ஊழியர்கள் காணிக்கைகளை கரெக்டாக பயன்படுத்தணும். அதை அதுக்குரிய காரியத்தில் அதை கரெக்டாக செய்யணும். கணக்குகளை கரெக்டாக எழுதணும். ஒப்புவிக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக ஒப்புவிக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவனை மதியுங்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். நமக்கு மதிப்பை தேடக்கூடாது, நமக்கு புகழ்ச்சியை தேடக்கூடாது. கர்த்தரை பிதாவானவரை கனம் பண்ணுவோம். அதில் எல்லாம் வரக்கூடிய குறைவுகளை அறிக்கை பண்ணுங்க. காணிக்கையை மதிக்கணும். அது 10 ரூபா காணிக்கையாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபா காணிக்கையாக இருந்தாலும் சரி, மதிக்கணும். அது காணிக்கை, தொகை அல்ல விஷயம். ஜெபம் பண்ணி வாங்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கணும். ஹல்லேலூயா. கனமாக கனமாக. ப்ரைஸ் தி லார்ட். பலிகள், ஆராதனைகள், கர்த்தருடைய பந்தி, எல்லாத்துலேயும் ஒரு தேவ பயம் மதிப்பு பெருகட்டும். நம்ம அடிக்கடி செய்கிறதுனால அது ஈஸியாக எடுத்துடக்கூடாது. எப்பவும் ஆராதிக்கிறோம், எப்பவும் துதிக்கிறோம், எப்பவும் பாடுகிறோம், அதை ரொம்ப ஈஸியாக அப்படி கொண்டு போயிடக்கூடாது. எப்பவுமே ஒரு தேவ பயம் இருந்தால் அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம நடத்தி பழகிட்டோம், மேடையில் ஏறி எப்படி எப்படியோ நடத்தி பழகிட்டோம். அதனால கேஷுவலாக எடுத்துடவே கூடாது. ஒவ்வொரு முறையும் மேடையில் ஏறும் பொழுது ஒரு தேவ பயம், தேவ பயம். இது கர்த்தருடைய மேடை, கர்த்தருடைய சபை, கர்த்தர் தெரிந்து கொண்ட மக்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பத்திலே ஆமென். கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும். எல்லா குடும்பத்துக்கும் தேவை, ஊழியர் குடும்பத்துக்கு மிக முக்கியமாய் தேவை. என்ன பாடுபட்டாலும் ஒரு மனதை மெயின்டைன் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வருத்தங்களோடு இருக்கக்கூடாது.
அங்க ஒரு மனம் இருக்காது, அங்க தேவகிரியே வராது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கள்ள போதகங்கள் யூடியூப்லையும் அதுலேயும் இதுலையும் போய் கண்ட உபதேசங்களை கேட்காதீங்க, அதை போய் பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதில் பைபிளை ரெண்டு தடவை கூட படிக்கலாம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பாதத்தில் இருக்கலாம், நல்ல பரிசுத்தவான்கள் எழுதின புத்தகங்களை படிக்கலாம். ஒரே வழியிலே சரியாய் செல்லுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா காலம் பொல்லாத வஞ்சிக்கிற காலமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் எல்லாரும் போராடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும். பேயோரின் கொடுமுடிகள் நடந்தது போல நமக்கு விரோதமாக எழும்புகிற சகலத்தையும் இன்றைக்கு 100% முறியடித்து போட வேண்டும். ஹல்லேலூயா. இனி சாபம் மந்திரவாதம் ஒன்றும் அணுகாத ஒரு பாதுகாவலின் கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஆமேன். இந்த மூன்று காரியத்தை வைத்து எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவர்கிட்ட ஊக்கமாக கேளுங்க. ஹல்லேலூயா. தேவனே, இப்பொழுது எனக்கு மேல என்னென்ன சாபம் இருக்கிறதோ அதை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன் என்று எல்லாரும் வாய் திறந்து போராடணும். இது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலைக்கான விஷயம். ஆமேன். சாத்தான் வஞ்சிக்க இடம் கொடுத்துறாதீங்க, நல்லா போராடி ஜெபம் பண்ணுங்க, கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆமேன். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். தேவனே, என் சரீரத்தில் உண்டான கட்டு, ஆவியில் உண்டான கட்டு, ஆத்மாவில் உண்டான கட்டு. ஆமேன். ஸ்தோத்திரம். பல விதமான பொல்லாத கட்டுகள், எந்த சாபம் இதை நடத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த மந்திரவாதம் பில்லிச்சூனியம் இதை நடத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த அசுத்த ஆவி இந்த கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதோ, ஆமேன், இயேசுவின் நாமத்தினாலே அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படட்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மனிதன் சபிக்க பார்ப்பான், தேவனோ அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீர். பிசாசு சாபத்துக்குள்ளாக்க பார்ப்பான், கர்த்தரோ எங்களை ஆசீர்வாதமாக எழுப்புவீர். ஓ, இஸ்ரவேலுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் எங்கள் மேல் வருவதாக. உலபா கபா ஷலபா ரியா தரா சந்தலா ரியாலபா ஷக்கல மௌரி அந்தலா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய ஒரு வல்லமையான அசைவாடுதல் உண்டாகட்டும். சாபத்தின் கிரியைகள் எல்லாம் எங்களை விட்டு அடித்து கொண்டு போகப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ இருக்கக்கூடிய சாபத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இப்பொழுது மாறட்டும். ஆமென். தனி வாழ்க்கையிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, தொழிலே, வேலையிலே, ஊழியத்திலே, எந்த இடத்திலும் இருக்கிற பொல்லாத கட்டுகள், பொல்லாத சாபங்கள், பொல்லாத பிசாசின் கட்டுகள், மந்திரவாத பில்லிச்சூனி அந்தகார கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ஒட்டிக்கப்படுவதாக. உரபா லபகபா ஷலபா லபகபா ரதுனமா ஷலபௌரியா உலபாத லபகமன துரபௌ ஷலபௌரி அந்தல ரகபான மௌ ஷலபௌதர ஷபல பௌகபல பௌரியா. ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்களுக்காய் சிலுவை மரத்திலே சாபத்தை ஏற்றுக்கொண்டு தொங்கி ஆசீர்வாதத்தை எங்களுக்கு சம்பாதித்து தந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் நல்ல வாய் திறந்து, ஆமை, நல்ல ஊக்கமாக போராடி கேளுங்கள், போராடி கேளுங்கள். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தை பிடித்து எப்படி போராடினார், அவன் போராடி பெற்றுக்கொண்டார். அதுபோல எல்லா சாப கட்டுகள் உடைவதாக, எல்லா சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த பேயோரின் கொடுமுடியிலே அந்த நாலாவது முயற்சியும் உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த பிலேயாமுடைய மூன்றாவது முயற்சி உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டது. பூரண ஜெயம் வந்தது. அதே போல இந்த மத்தியான வேளையில் எங்களுக்கு ஒரு பேயோரின் கொடுமுடியை தருவீராக தகப்பனே. ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு பேயோரின் கொடுமுடியை தந்தது போல எங்கள் குடும்பத்துக்கு விரோதமான சாப கட்டுகள் 100க்கு 100 இன்றைக்கு உடைந்து மாறக்கூடிய ஒரு கிரியை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கு விரோதமாக சகலவித சாப கிரியைகளோ அந்தகார கிரியைகளோ இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இன்றோடு முறியடிக்கப்பட்டு போவதாக, இன்றோடு முறியடிக்கப்பட்டு போவதாக, இன்றோடு முறியடிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. பிலேயாம் ஓடி போனாக, பாலாக்கும் ஓடி போனாக, அவரவர் இடங்களுக்கு ஓடி போனார்கள். குளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய தொழில் ஸ்தலங்களில்,
பொருளாதார வருமான வழிகளிலே இருக்கிற அந்த சாபத்தின் கட்டுகளை நிரந்தரமாய் உடைத்து போடுவீராக, நிரந்தரமாய் உடைத்து போடுவீராக. இந்த தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். உலபார புக்கபால மஷலபார மதுர மசந்தல பௌரியா தூரபால விக்கமான மஷல பௌரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆமீன். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படுவதாக, தனிநபர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் உடைக்கப்படுவதாக. ஆமீன். இயேசுவின் நாமத்தினாலே சாபங்கள் மாறுவதாக, முற்றிலும் மாறுவதாக, முற்றிலும் மாறுவதாக, முற்றிலும் மாறுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு கரங்களை தட்டினாத்தான் ஆவியில நிறைவே வரும் போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா நல்லா ஜோமனுங்க. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால சாபத்தை முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத அந்தகாரத்தினுடைய கிரியைகளை முறியடிக்கிறோம், முறியடிக்கிறோம், முறியடிக்கிறோம். ஆமீன். பெயோரின் குடும்படியில் இஸ்ரவேலுக்கு உண்டான பூரண வெற்றி எங்கள் வாழ்வில் இன்றைக்கு வருவதாக, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் வருவதாக. அப்பா உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம், உடைய வசனத்தை படித்து கெஞ்சுகிறோம், உங்க வேத ரகசியத்தை படித்து நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரோ, எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரோ, எங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி தாரோ. யார் யார் எதற்கு எங்களுக்கு விரோதமா முயற்சி எடுக்கிறாங்களோ அதை நிரந்தரமா முறியடித்து தாரோ, நிரந்தரமா முறியடித்து தாரோ. அது மட்டுமல்லப்பா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை என்ற வார்த்தையின்படி, அதே போல காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு நல்ல ஒரு டிஃபென்ஸை தாருமையா, நல்ல ஒரு பாதுகாவலின் அரணை தாருமையா. அந்த கிருபை எங்கள் தலைகள் மேல் இன்றைக்கு இறங்க வேண்டும். யார் எதை செய்தாலும் அது எங்க பக்கத்தில் அணுகாதபடி, அணுகாதபடி, அணுகாதபடி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன், உன் கண்களினால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய், அதை நீ அனுபவிக்க வேண்டியது வராது. அந்த பாதுகாவலை எங்களுக்கு தருவீராக. நல்லா நல்லா கேளுங்க. சிலர் எல்லாம் சும்மா தூங்கி கொண்டிருக்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. ஊக்கமாய் ஜெபிக்காமல் இருந்தால் எப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்? நல்லா போராடி கேளுங்க. ஆண்டவரே, வியாதிப்பட்டு சுகமடைகிறதல்ல, பிசாசின் கிரியையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு மீட்கப்படுவதல்ல, அது எங்களை அணுகாதபடி, அது எங்களை ஒரு பொழுதும் அணுகாதபடி. ஆமீன். அந்த பாதுகாவலின் அரணை எங்களுக்கு தருவீராக. ஆமீன். எங்கள் குடும்பத்துக்கு தருவீராக, எங்களுடைய பொருட்களுக்கு தருவீராக, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த இஸ்ரவேலுக்கு இருக்கிற அயன் டோம் சிஸ்டத்தை போல நல்ல ஒரு பாதுகாவல் எங்களுக்கு தாங்கப்பா, நல்ல ஒரு பாதுகாவல் எங்களுக்கு தாங்கப்பா. எந்த மந்திரவாதி செய்வதும் எங்களை அணுகக்கூடாது, எந்த பொல்லாத மனிதர்கள் சதித்திட்டம் போடுவதும் எங்களை அணுகக்கூடாது. ஆமீன். எந்த சாபங்களும் எங்களை அணுகக்கூடாது, யாருடைய எரிச்சல்களும் எங்களை அணுகக்கூடாது, யாருடைய பொறாமை செயல்களும் எங்களை அணுகக்கூடாது. நாமத்தில் ஒரு பெரிய பாதுகாவலின் கிருபையை கேட்கிறோம், பாதுகாவலின் கிருபையை கேட்கிறோம். எங்களை சுற்றி அரணும் கோட்டையுமா இருப்பீராக. அந்த பாதுகாவலின் அரணை நிரந்தரமா எங்களுக்கு தருவீராக, ஒரு பொழுதும் அசைக்கப்படாதபடி. ஆமீன். எங்களுக்கு அந்த பாதுகாவலின் அரணை தருவீராக அப்பா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தாவே, சாபத்தின் காரணமான எந்த காரியம் எங்களில் இராதபடி எங்கள் உள்ளத்தை திறந்து ஜெபித்தோம், மன்னிப்பு கேட்டோம், திருந்தினோம். இப்பொழுது எங்களுக்கு அந்த பாதுகாவலின் வேலி வேண்டும் ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பத்துக்கு வேண்டும், எங்கள் நிமித்தம் எங்கள் தேசத்துக்கு வேண்டும், எங்கள் நிமித்தம் எங்கள் சபைகளுக்கு வேண்டும். பெரிய ஒரு பாதுகாவல். ஓ, சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து விலக்கி ரட்சித்துக் கொள்ளுகிற அனுபவம். Hallelujah, hallelujah. சோதராம், 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 சோதராம். Praise the Lord. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதராம், சோதராம், சோதராம். சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோதராம், சோதராம், சோதராம். சாபங்கள், அந்தகாரத்தினுடைய கிரியைகள், இவைகளை முற்றிலும் நிரந்தரமாய் முறியடித்து போடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். சோதராம், சோதராம், சோதராம். திரும்ப இவைகள் ஒருபொழுதும் அணுகாதபடி நல்ல ஒரு பாதுகாவலின் கிருபையை நமக்கு தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதராம், 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 சோதராம். நாமும் சாபத்துக்கான எந்த ஒரு காரணமும் நம்ம வாழ்க்கையில் இராதபடி நம்மை காத்துக்கொள்ள தேவ பயத்தோடு நடக்க கிருபை தரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம்.
சோதரம் 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 இயேசு தமது இரத்தத்தினால் சகல சாப கிரியைகளை அழித்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரிப்போம் நமக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற புதிய எருசலேம் சாபம் இல்லாத இடம் அதற்காய் ஸ்தோத்திரிப்போம் அல்லேலூயா 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 அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் சிறிது நேரம் ஜெபிக்க உதவி செய்தீர் பேயோரின் கொடுமுடியிலே சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது சாபம் செய்ய சபிக்க முயற்சி எடுத்தவருடைய முயற்சி நிரந்தரமாய் முறியடிக்கப்பட்டது ஆண்டவரே சாபமே அணுகாது இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த பிளையாம் வாயினாலேயே உரைக்க செய்தீரப்பா இப்படிப்பட்ட அருமையான பாக்கியங்கள் இன்றைக்கு எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று போராடி செபித்தோம் அப்படியே அதை எங்களுக்கு தந்தருளுவீராக நாங்கள் சாபகாரணர்களாய் மாறிவிடாதபடி எட்டு காரியங்களை வைத்து சிந்தித்து ஆண்டவரிடத்திலே அவைகளை அறிக்கை செய்தோம் அது ஒருபோதும் எங்கள் வாழ்க்கையில் வராதபடி காத்துக்கொள்ளும் எங்களுக்காய் சிலுவையில் சாபமாகி சிலுவை என்கிற சாப மரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினீரப்பா எங்கள் வாழ்க்கையிலே எந்த சாபமாக இருந்தாலும் உங்கள் சிலுவை பலியினாலே அது ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் சாபமே இல்லாத புதிய எருசலேமுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படும் ஒவ்வொருவர் மேல் கிருபை வையும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்